சரணம். இளைஞர் பிள்ளைகளும் உலக மக்களும் என்னுடைய இறைக்கு குழந்தைகளும் எல்லா விதமான வளமும் பெற்று நலமோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாபிக்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதன் எத்தனை நிலைகளில் வாழ்கிறான், அதாவது எத்தனை பரிமாணங்களில் வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல் பரிமாணம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம பார்க்குற சேரு, மண், சேரு, எதமான கல், மண், சேரு, டேபிள், சேர் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உயிரில்லேன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் ப்ரோட்டான் நியூட்ரான், அது ஒரு மேட்டர், இட் கன்ஸ் ஆஃப் ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ்லாம் அதில் இருக்கும். என்ன அதனால் நம்ம வந்து அதை உயிரில்லேன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு ஆறாக இருக்குது, எல்லாருக்கும் இல்லையா? அதனால் பூமி மேலே இருக்க எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஆனால் அவங்கள முதல்நிலைப்படுத்துகிறோம். முதல் நிலையில் இருக்காங்க, அவங்க பேச மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க, அதெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. அதனால் அது முதல் நிலைன்னு சொல்கிறோம். ரெண்டாம் நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். ஐந்து அறிவு படைத்த உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள், அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், சாப்பிடும், இனப்பெருக்கம் பண்ணும். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் தாட்ஸ்லாம் கிடையாது, அதை கூட நம்ம சொல்ல முடியாது. எங்கேருந்தோ பறவைகள் பறந்து வருது இல்லையா, எங்கெங்கெல்லாமோ தண்ணி இருக்கிறதுக்கு சேர்த்து வர்றாங்க. அந்த மாதிரி நடக்கிறப்ப நம்ம வந்து அவங்களெல்லாம் வந்து ஐந்தாம் அறிவுப்படுத்த ஆளுகள் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஐந்து அறிவுப்படுத்த உயிரினங்கள் அப்படின்னு வச்சு அவங்கள இரண்டாம் நிலை, அதாவது இரண்டாவது பரிமாணம் அப்படின்னு வச்சுக்கோம். மூன்றாவது நிலையில், மூன்றாவது பரிமாணத்தில் யார் இருக்காங்கன்னா, நம்ம எல்லாம் இருக்கிறோம், மனித இனம். அது ஒன்று தான் அந்த மூன்றாம் நிலையில் இருக்கிறது. அவங்களுக்கு ஆறு அறிவு இருக்குதுன்னு சொன்னேன். அன்றைக்கி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவில் என்னென்ன இருக்குது, மனுஷன் பேசுகிறான், அப்புறம் யோசிக்கிறான், அதுக்கப்புறம் இது நல்லது கெட்டது அப்படின்னு நினைக்கிறான், அப்புறம் தேடுறான், ஞானத்தை தேடுறான். இதெல்லாம் வந்து பகுத்தறிவில் வரும் இல்லையா. ஐந்து அறிவு போக, டச்சு, ஃபீல், அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த இதெல்லாம் போக அவனுக்கு ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்குது, அதில் மூணு பிரிவு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நான் அதை பேசியிருக்கேன், போட்டு பாருங்கள். அது மூன்றாவது நிலை, அதாவது மனித இனம் நம்ம எல்லோரும். அப்போ நான்காம் நிலை என்ன அப்படின்னா, குருமார்கள் மனித இனத்தை வழி நடத்துபவர்கள். அவங்க மென்டலி வந்து பேலன்ஸாக இருப்பாங்க. மனசு புத்தி, மனசுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, எண்ணங்கள் அது இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுலேயே வந்து என்ன இருக்கும், மனசு இருக்கும். அப்போ அந்த மனசையும் புத்தியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், வீடு வாங்கினா ஆசைப்படுறது வேறு, அதுக்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபா, அது கடன் வாங்குறது, கடனுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு கொஞ்சம் பாக்கி கடன் வாங்கிக்குவோம் அப்படின்னு ஒரு 4 டைப்பாக கடனை வாங்கி போட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டு அது திரும்ப கட்டுறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி இல்லாமல் அந்த வீட்டை வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ, ஐயோ இதனால் தாங்க முடியாத கடனாக இருக்கேன்னு சொல்லி அதை விற்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறது. இது வந்து எப்படின்னா, மனசும் புத்தியும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலைங்கிற அர்த்தம், புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அப்போ மனசும் புத்தியும் ஒன்றா வேலை செய்கிறவங்க யார், நம்ம குருமார்கள். அவங்கெல்லாம் ஒரு பேலன்ஸாக இருப்பாங்க. எல்லாமே இந்த ரேட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்கிறது என்னன்னா, அதில் எல்லா அலைவரிசைகளும் அது நல்லா புத்தியும் மனசும் சேர்ந்து ஒரு நல்ல அலைவரிசையை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் வந்து என்னது, நான்காம் நிலை. இந்த நான்காம் நிலைக்கு எது கொண்டு சொல்லணும், அதுக்கு நம்ம எப்படி அடையலாம், எங்க இதெல்லாம் இருக்குதே, நான்காம் நிலைக்கு ஒரு மனிதன் எப்படி போகிறது அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு வைக்கிறது வந்து தீட்சை தான். அது நிறையா வகை தீட்சை இருக்குது. அது ஐந்து வகை தீட்சையை கொண்டது எதுன்னா, இந்த ரேக்கி தான்மா. அது ஈஸியாக நம்ம நான்காம் நிலைக்கு போயிடலாம். நான்காம் நிலைக்கு ஈஸியாக போகிறதுக்கு வழி என்னென்னா, இந்த இது இந்த ரேக்கியை வந்து சொல்கிறப்ப நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பீப்புள் எல்லாம் என்னோடத பார்த்துட்டு வர்றாங்க, பார்த்துட்டு வர்றவங்க தே ஆர் ஜஸ்ட் இன்வால்விங் தெம் செல், அவங்க முழு மூச்சா, அதாவது நம்ம எல்லோரும் சொல்லுவோம் இல்லையா, நோயிங், டூயிங், பீயிங், இந்த மூணு இருக்குது, தெரிஞ்சுக்கிறது, அதை செய்கிறது, அதுவாக நம்ம மாறுறது. இது எப்படி அப்படின்னா தான், பீயிங்கிறப்ப என்னாச்சு, அதுவாக மாறுறது. அப்போ தான் அவன் வந்து என்ன பண்ணுறான், தன்னுடைய வெற்றி, முழு வெற்றி வரணும்னா என்ன பண்ணணும், பீயிங்காக இருக்கிறதுன்னு அர்த்தம், புரிஞ்சிச்சா? அந்த முழு வெற்றிக்கு, இப்போ நம்ம அந்த காலத்தில் சிவாஜி அப்படியே நடிச்சு மாறிடுவார்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவருடைய நடிப்பு பார்த்து நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம், அந்த நடிப்பை இது பண்ண முடியாது. அதை விட திருமதி சரோஜா தேவியினுடைய நடிப்பு, அடாடாடா, அது அதை பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க அந்த இதாகவே மாறிடுறாங்க, என்ன ஒரு இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது மாறித்தான். இந்த நான்காம் நிலைங்கிறது என்னென்னா, இந்த ரெண்டும் ஒத்து போகிறது, மனசும் புத்தியும் ஒன்றா போகிறதுக்கு ஒன்று. அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னா, அஃப்கோர்ஸ் எத்தனையோ கலைகளை நம்ம அப்படி போகலாம், ஆனால் இது வந்து ரேக்கி வந்து ரொம்ப ஈஸி அந்த நான்காம் நிலைக்கு போகிறது. அடுத்தது என்னென்னா, ஐந்தாம் நிலை, ஐந்தாவது பரிமாணம்.
இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, குருமார்கள் நம்மளுடைய அசன்டட் மாஸ்டர்ஸ், அதாவது இறந்து போய் சித்தர்கள்லாம் போய் கூட நம்ம சித்தர் பீடத்துலாம் போகிறோம், அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு வழி நடத்துவாங்க. அந்த பீடங்களில் போய் நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறப்போ இது பண்ணுறப்பையோ நமக்கு வழி நடத்துகிறாங்க. அதுதான் வந்து ஐந்தாம் நிலை. இந்த ஐந்தாம் நிலையில் என்னென்ன இருப்பாங்க அப்படின்னா, ஏஞ்சல்ஸும் அதில் வந்துடுவாங்க. என்ன ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறவங்க, ஏஞ்சல்ஸை பற்றி நீங்கள் படித்து ஏஞ்சல்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, யூ கேன் கம் டு நோ சோ மெனி திங்ஸ் ஏஞ்சல்ஸ். நீங்கள் கல்யாண பத்திரிக்கை கூட ரெண்டு அப்படி ஏஞ்சல் போட்டிருப்பாங்க தெரியுமா அந்த காலத்தில் எல்லாம். அப்புறம் ததாசு தேவதைகள்னு சொல்லுவாங்க. கெட்டதெல்லாம் ஏன் பேசுற, ததாசு தேவதைகளை பிடிச்சிட்டு போயிடும், எதுக்கு கெட்டதை பேசுகிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் அந்த ஐந்தாம் நிலைங்கிறது அதுதான். அப்போ அதெல்லாம் இருக்கிறாங்க, அதை நம்ம வந்து எப்போ பிடிக்கணும் எது பிடிக்கணும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ஆறாவது நிலை, ஆறாவது பரிமாணம், அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, த ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேட் ஆஃப் எனர்ஜி. அதாவது நீங்கள் கடவுளை வந்து குடும்பம் குடும்பமாக நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஆனால் அந்த ஆறாம் நிலை என்னென்னா, ஹையர் ஃப்ரீக்வன்சின்னா காட்லினஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது தெய்வீக நிலை, கடவுள் சக்தி. நீங்கள் எந்த அந்த ஃப்ரீக்வன்சியை போய் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ, அப்போ முருகனை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் கணேசாவை பார்க்குறீங்க, எந்த தெய்வத்தையும் பார்க்கலாம் அந்த காலத்தில் பார்த்துக்காங்க அப்படின்னா, அது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அவங்க போயிருக்காங்கங்கிறது அர்த்தம், அவ்வளோதான். அதாவது அந்த அலைவரிசைக்குள்ள போனோமா அந்த உருவத்தை நம்ம பார்க்குறோம். அது நம்மளுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் உடையில இருக்கிற ஒரு என்னது இணைப்பு. பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம போகிறப்ப அந்த ஃப்ரீக்வன்சி அந்த அலைவரிசையில் போகிறப்ப நம்ம அதை பிடிச்சிடறோம். அந்த அலைவரிசை போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆறாம் நிலை அதுதான். ஏழாவது நிலைங்கிறது ஒளி. அது வந்து எல்லாமே ஒளி. அப்படி பார்ப்பாங்களாப்பா, கண்கொள்ளாத காட்சி அப்படிம்பாங்க இல்லையா, அது ஒளி. இப்போ இவ்வளோ இருக்குது, இந்த ஏழாம் நிலை அடையங்கிறது அவ்வளோ ஈஸியெலாம் இல்லை. அந்த காலத்தில் இருக்கவங்களாம் அடைஞ்சாங்க. கிரியா யோகம் எல்லாமே எல்லோரும் ஒளியை பார்த்துக்காங்க. கிரியா பாபாஜி ஒளியாகவே வருவார் அப்படிம்பாங்க. டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் த பாடி அப்படிம்பாங்க. அப்படியே மறைஞ்சிட்டு அப்படியே சேர்ந்து வர்றது, அது வந்து ஏழாவது நிலை. இப்போ ரேகி கற்றவங்கள்லாம் இந்த நாலாம் நிலைக்கு போயிட்டாங்கங்கிறதா அர்த்தம். ஓரளவுக்கு மனசும் இந்த புத்தியும் மேம்பட்டு போயிடும். அதுக்கப்புறம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப அடிக்க மாட்டாங்க, ஓ அப்படி இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க, எத்தனை எடுத்தாலும் சரியில்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது, கவலையாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் கேட்டு அப்படியாங்க, ஐயோ நம்ம வேறு என்ன செய்வோம், நமக்கு இது எப்படி இது மாதிரி வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் வேறு இருப்போம் இல்லையா. அது சொல்லுவாங்க, சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கேட்காமையே யாராவது ஒரு ஃபோனில் வந்து சொன்னாங்கன்னா, என்னங்க காய்ச்சலாக இருக்கு என் பிள்ளைக்கு இருப்பினா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாங்க இப்படி தாங்க அப்படியே கூப்பிட்டு போனேன் டைஃபாய்டு சொல்லிவிட்டாங்க, அப்படி இப்படி பயமுறுத்தி விட்ருவாங்க. அதுதான் வந்து சூன்யம் வைக்கிறதுன்னு பேர். அதாவது பேச்சிலேயே வந்து தேவையில்லாத வந்து ஒருத்தங்க முடியல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், அதை விட்டுட்டு ரெண்டு எக்ஸாம்பிளை காட்டி ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை நம்ம வச்சு கற்றுக்கணும் இல்லையா. அந்த நிலை வந்து எப்படின்னா, ரேக்கி கட்டுறவங்க வந்தோடனே அப்படிங்களா, ஏதோ எங்களால் முடிஞ்ச நான் ஒன்று பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு டிஸ்டன்ட் ரேக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து செய்யலாம். அதாவது தொலைதூர ஒரு அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது கல்வி சம்மந்தப்பட்டதோ பணம் சம்மந்தப்பட்டதோ உடம்பு சம்மந்தப்பட்டதோ இல்லை அவங்க தொழில் சம்மந்தப்பட்டதோ எதுவாக இருந்தாலும், இந்த ரேக்கி கட்டவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அதை செய்ய முடியும், நிச்சயமாக பண்ண முடியும். ஒரு ரொம்ப வலி இருக்கவங்க உடனே வலியை நிவாரணம் பண்ணிக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ரேக்கி கட்டவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அதில் இருக்க வித்தியாசம் இல்லையா. அதாவது மனசால் நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப இமேஜினேஷனில் போகிறது வேறு. ஆனால் இந்த ரேக்கி கட்டவங்களுக்கு என்ன இருக்குது, ஐந்து வகையான தீட்சை கிடைக்குது. அந்த தீட்சையினால் என்ன பண்ணுறது, நம்ம ஆறாவும் சக்கராவும் நல்லா பண்பற்றுறது, வெரி ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேட் ஆஃப் எனர்ஜியில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதுதான் இதில் இருக்கிற பெரிய விஷயம். ஓகே, இது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் கற்றுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன். ஓகே.